எகிப்த் அப்படின்னாலே நமக்கு பரவா அப்படின்ற பேர் தான் ஞாபகம் வரும். காரணம் 3000 வருஷமாக இந்த பரவாஸாக ரொம்ப பவர்ஃபுல்லாக எகிப்தை ரூல் பண்ணிட்டு வருவாங்க. பட் இப்பேற்பட்ட பரவாஸோட ரூலையே முடிவுக்கு கொண்டு வந்தது ஒரு பொண்ணு தான், அவங்க தான் கிளியோபட்ரா. ஸோ கிளியோபட்ரா அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு அழகு தான் ஞாபகம் வரும். பட் அழகு அப்படின்றதையும் தாண்டி கிளியோபட்ராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே நிறையா இருக்குது. காரணம் அன்னைக்கு ஒரு ஆண்களோட உலகத்தில் இருந்துட்டு ஒரு தனி ஒரு பொண்ணாக கிளியோபட்ரா ஆண்களால் செய்ய முடியாதையே அவங்க செஞ்சு காட்டினாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கிளியோபட்ராவோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ஒரு பொண்ணாக இருந்ததுனால கிளியோபட்ரா என்ன மாதிரியான ஹேர்டில்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, குறிப்பாக கிளியோபட்ராவுடைய மரணத்தில் இருக்கிற அல்டிமேட் மிஸ்ட்ரி, எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகலாம். ரைட். கிளியோபட்ரா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த அலெக்சாண்டரோட காலத்துலேருந்து வரணும். இந்த உலகத்தையே தன்னோட காலு கீழே கொண்டு வரணும்னு நினச்ச அலெக்சாண்டர் ஒரு கட்டத்தில் இறந்ததுக்கப்புறம் அவர் கேப்சர் பண்ணி வச்சிருந்த எல்லா கண்ட்ரீஸையுமே அலெக்சாண்டரோட மினிஸ்டர்ஸ் பங்கு போட்டு பிரித்து எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அலெக்சாண்டரோட மினிஸ்டரில் ஒருத்தரான டாலமி அப்படின்றவருக்கு எகிப்து வந்து அவருடைய பங்காக கிடைக்கும். ஸோ அது கிடச்சோன்னே எகிப்துக்கு வந்து அந்த டாலமி அப்படின்ற மினிஸ்டர் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த டாலமி வம்சத்தில் வர எல்லா ஆண் குழந்தைங்களுக்குமே டாலமி 1, டாலமி 2 பேர் வைப்பாங்க. பெண் குழந்தைங்களுக்கு கிளியோபட்ரான்னு பேர் வைப்பாங்க. ஸோ இந்த டாலமி வம்சத்தை சேர்ந்தவங்க என்னதான் எகிப்து நாட்டை ரூல் பண்ணாலும் அவங்களுக்கு எகிப்து மக்களோட மொழி தெரியாது. காரணம் இந்த டாலமி வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே கிரீக் ஒரிஜினாக இருப்பாங்க. ஸோ கிரேக்க மொழியை மட்டும்தான் பேசுவாங்க, கிரீக் கல்ச்சரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால் எகிப்து மக்களுடைய குறைகள் என்னன்னு கேட்க மாட்டாங்க, ராஜா போடுறது தான் ஆர்டராக இருக்கும். ஸோ எகிப்து மக்களையே இந்த டாலமி வம்சத்தை சேர்ந்தவங்க ஒரு அடிமையாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வம்சத்தில் வந்த கடைசி பொண்ணு தான் கிளியோபட்ரா, அதாவது கிளியோபட்ரா 7. கிளியோபட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பாண்ட் பிரின்சஸ். சின்ன வயசுலேருந்தே பொலிட்டிக்கல், சோஷியல் அஃபேர்ஸ் இதெல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுறாங்க. வளர வளர தன்னுடைய ஆன்சஸ்டர்ஸ் மாதிரி இல்லாமல் எகிப்து மக்களுடைய நல்லா கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால கிளியோபட்ரா எகிப்து லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த டாலமி வம்சத்தில் வந்த மொதல் குயின் ஒரு எகிப்து மொழியை கற்றுக்குறாங்க அப்படின்னா அது கிளியோபட்ரா தான். ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு 6 to 7 லாங்குவேஜ் வந்து ஃப்ளூயண்ட்டாகவே தெரிஞ்சுது. ஸோ பொதுவாகவே ஒரு பிரின்ஸோ பிரின்சஸோ வந்து அரியணை ஏறுற சமயத்தில் அந்த நாடு வந்து ஒரு வளமிக்க ஒரு நாடாக இருக்கணும். ஆனால் கிளியோபட்ரா வந்து எகிப்துக்கு ராணியான சமயத்தில் எகிப்தே ஒரு வறுமை நாடாக இருந்துச்சு. காரணம் ராஜாவாக இருந்த கிளியோபட்ராவோட அப்பா. அப்பா வந்து ரோம் வந்து ரொம்ப சூப்பர் பவராக இருந்தாங்க. அதாவது எகிப்தை சுற்றி எல்லா கண்ட்ரீஸையுமே அவங்க வந்து கேப்சர் பண்ணி வச்சுருவாங்க. எகிப்து மேலே எந்த சமயம் வேணாலும் போர் தொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்பா வந்து அந்த ராஜாவுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. 1, ரோம் மேலே போர் தொடுத்து அவங்கள ஜெயிக்கிறது. 2, ரோமன்ஸ்க்கு பணத்தை நிறையா கொடுத்து அவங்கள நட்பு நாடாக வச்சுக்கிறது. இதில் 2nd ஆப்ஷனை தான் அந்த ராஜா சூஸ் பண்ணுவார். ஸோ மக்களோட வரிப்பணத்தை எடுத்து இந்த ராஜா வந்து ரோமன்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பென்சிவான விலை உயர்ந்த கிஃப்ட்ஸை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதனால் எகிப்தே வந்து ஒரு வறுமை நாடாக ஆகிடும். அண்ட் மக்களுக்கு இந்த ராஜா மேலே இருந்த நல்ல மதிப்பு போயிடும். ஸோ இதனால் அந்த ராஜாவுக்கு கீழே இருந்த மினிஸ்டர்ஸே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த ராஜாவை வந்து நாடு கடத்திடுவாங்க. அதாவது கிளியோபட்ராவோட அப்பாவை நாடு கடத்திடுவாங்க. ஸோ இதை பார்த்த ரோமன்ஸ் மறுபடியும் அந்த ராஜாவையே கொண்டு வந்து எகிப்தோட மன்னராக அமர வைப்பாங்க. ஸோ மறுபடியும் அதாவது 2nd சான்ஸ் கொடுக்கப்படுறப்ப கரெக்டாக இந்த ராஜா வந்து தன்னோட பொண்ணையே வந்து ஒரு இணை அரசியாக சேர்த்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து எகிப்தை ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிளியோபட்ராவுக்கு அதுலேருந்தே அந்த ரூலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் கிளியோபட்ராவுடைய அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிளியோபட்ரா ரூல் பண்ணணும் அப்படின்னா கிளியோபட்ரா தன்னுடைய சொந்த தம்பியவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்லிவிட்டு அவர் இறந்து போயிடுவார். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து 2 காரணங்கள் இருந்துச்சு. 1, அன்றைக்கி டாலமி வம்சத்தை சேர்ந்தவங்க வேறு ஒரு இனத்தோடு சேரக்கூடாது. அதாவது அவங்களோட இனத்துக்குள்ளே தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். லைக் அக்கா வந்து தம்பியை இல்லை அண்ணன் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப வியர்ட் ப்ராக்டிஸாகவோ இல்லை ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு விஷயமா இது இருந்தாலும் கூட அன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த டாலமி வம்சத்தை சேர்ந்தவங்களால் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் கிளியோபட்ராவுடைய அம்மாவும் அப்பாவுமே அண்ணன் தங்கச்சியாக இருந்தவங்க தான். ஸோ இது ஒன்றும் அங்கே பெரிய விஷயம் கிடையாது. 2 காரணம் என்னென்னா, என்ன தான் வந்து அப்போ டாலமி வம்சத்துலேயும் சரி எகிப்துலேயும் சரி விமனுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டாலும் ராணி அப்படின்னு வர்றப்ப ராஜாவோட நிழலாக தான் செயல்படணுமோ தவிர ராணிக்கு வந்து சோல் பவர்ன்றது கிடையாது. ஸோ ஒரு ராஜா அப்படின்னு பேருக்காவது வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தம்பியவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் நடக்கிறப்ப கிளியோபட்ராவுக்கு 17, அந்த தம்பிக்கு வெறும் 10 தான். ஸோ கிளியோபட்ராவுக்கு வந்து அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய நல்ல வயசு இருந்ததுனால கிளியோபட்ராவே நாட்டில் வந்து எல்லா டிசிஷனையும் கரெக்டாக தான் எடுக்கிறாங்க. பட் அது வந்து இந்த மினிஸ்டர்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஒரு பொண்ணு வந்து எங்களை ரூல் பண்ணுறது எங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர்ஸ்குள்ளே பேசிட்டு அந்த கிளியோபட்ராவோட தம்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த தம்பிகிட்ட போய் என்ன சொல்கிறாங்கன்னா,
வயசுப்படி பார்த்தா உங்களை விட உங்கள் அக்கா தான் பெரியவங்க. ஸோ எப்படியும் உங்கள் அக்கா வந்து அவங்களே எல்லா பவரையும் எடுத்துகிட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே கிளியோபட்ராவை நாடு கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு பப்பட்டாக வச்சு இந்த மினிஸ்டர்ஸே சேர்ந்து கிளியோபட்ராவை நாடு கடத்திடுறாங்க. ஸோ துரத்தப்பட்டதுக்கப்புறம் கிளியோபட்ரா வந்து எகிப்தோட நட்பு நாடுகளாக இருப்பாங்க தெரியுமா சில கண்ட்ரி. ஸோ அவங்கள்ட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அங்கே அவங்களுக்கான சோல்ஜர்ஸு ட்ரூப்ஸை கிளியோபட்ரா ரெடி பண்ணுறாங்க. இப்போ கிளியோபட்ராவுடைய இலக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், எகிப்தோட அரசி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஆகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப எந்த லெவலில் வேணாலும் இறங்கி அடிக்கிறதுக்கு கிளியோபட்ரா ரெடியாக இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது, என்னன்னு அப்படின்னா எகிப்தை விட ரொம்ப சுப்பீரியராக இருக்கிற ஒரு ராஜா வந்து எகிப்தோட அரசி கிளியோபட்ரா தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மறுபேச்சே கிடையாது. ஸோ யார் அந்த கிங் அப்படின்னு பார்த்தா அது வந்து சீசர் தான். ஏன்னா சீசர் தான் அன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கிங்காக இருந்தார். நிறைய நேஷன்ஸ் வந்து அன்னைக்கு சீசருக்கு கீழே இருந்துச்சு. சீசரோட வார்த்தைக்கு மறுப்பேச்சே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து ரோமன்ஸ்க்கு கீழே தான் எகிப்த் இருந்துச்சு அப்படின்றதுனால சீசரை வந்து எப்படியாவது சொல்ல வைக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த சமயம் சீசரே வந்து ஒரு கட்டத்தில் எகிப்துக்கு வராரு. அப்போ தான் எகிப்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. சாதாரணமாகவே ஒருத்தரை வந்து நாடு கடத்திட்டாங்க அப்படின்னா திரும்பி அவங்க அந்த நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது, நுழைஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. ஆனால் எப்படியாவது சீசரை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா முயற்சி பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சாதாரணமாக ஒரு கண்ட்ரியோட இம்போர்ட்டட் கூட்ஸ் அதாவது இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா, அந்த கூட்ஸ் எல்லாமே பேலஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த மாதிரி துணி இறக்குமதி செய்யப்படுறப்ப அந்த துணிக்குள்ளே ஒரு வண்டிக்குள்ளே இவங்களே போய் மாறுவேஷத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இந்த பேலஸில் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய வழி வழியாக அந்த கோர்ட் அந்த அமைச்சரவை நடக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்குள்ளே பூந்து அந்த போர்வையை வந்து ரிவீல் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ அந்த தம்பி அந்த மினிஸ்டர் சீசர் எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங், எப்படி இவங்க ஒரு நாடு கடத்தப்பட்டவங்க எப்படி மறுபடியும் நம்மளோட அமைச்சரவைக்குள்ளேயே அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. பட் இந்த அதிரடியான கிளியோபட்ராவோட என்ட்ரி தான் சீசருக்கு வந்து பிடிச்சி போனது. ஸோ சீசர் வந்து அட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே வந்து கிளியோபட்ராவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒன்ஸ் சீசரை வந்து கிளியோபட்ரா பார்த்தோன்னே தான் தான் எகிப்தோட ராணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா சொல்லுவாங்க. ஸோ சீசர் வந்து கிளியோபட்ராவுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பார். ஸோ அந்த தம்பி கிளியோபட்ராவோட தம்பிக்கு எதிராகவே போர் தொடுத்து அந்த பையனை போரில் கொண்டு எகிப்தோட ராணியாக கிளியோபட்ராவை மாற்றிடுவார் சீசர். ஸோ சீசரை பொறுத்த வரைக்கும் கிளியோபட்ராவை விட 30 வயசு பெரியவராக இருந்தாலும் கிளியோபட்ராவை வந்து ரொம்ப அதிகமாகவே நேசிப்பார். இன்ஃபேக்ட் அவருக்கு கிளியோபட்ராவுக்கு முன்னாடி நிறைய மனைவிகள் இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கும் நிறையா குழந்தைங்க இருப்பாங்க. பட் எதுவுமே வந்து கிளியோபட்ரா முன்னாடி சீசருக்கு வந்து பெருசாகவே தெரியாது. எவ்வளோ ஆழமாக சீசர் வந்து கிளியோபட்ராவை லவ் பண்ணுவார் அப்படின்னா தான் வந்து தெய்வமாக கும்பிடுற வீனஸ் கடவுளோட அந்த கோயிலில் வந்து ஒரு சிலையாக கிளியோபட்ராவோட சிலையும் வந்து அந்த கோவிலில் செஞ்சு வைக்க சொல்லுவாங்க. அதாவது கிளியோபட்ராவையும் ஒரு தெய்வமாக வணங்கணும் அப்படின்ற அளவுக்கு சீசர் வந்து கிளியோபட்ராவை வந்து அவங்களோட பொசிஷனை முன்னிறுத்துவாங்க. இது எதுவுமே வந்து ரோமன்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா ரோமன்ஸ் ஒரு ரோமனால் தான் தாழப்படணும், எங்கேருந்தோ வந்து கிளியோபட்ரா வந்து ரோமன் அரியணையில் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒன்ஸ் கிளியோபட்ரா வந்து எகிப்தோட ராணி ஆனதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் சீசரோட மனைவி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பொசிஷன் பவர் என்ன அப்படின்னா அவங்க ரோமுக்கும் குயின் தான். ஸோ அதை வச்சு ரோமோட இன்டர்னல் அஃபேர்ஸில் அதோட ட்ரேடிங்கில் வந்து கிளியோபட்ரா தலையிட ஆரம்பிப்பாங்க. இது அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் யாருக்குமே பிடிக்காது. ஸோ சீசரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான ப்ரூட்டஸ் அண்ட் கூட இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து சீசரையே ஒரு கட்டத்தில் கொண்டுருவாங்க. இந்த கொலை நடக்கிறப்ப கிளியோபட்ரா சீசரோட அந்த அரண்மனையில் தான் இருப்பாங்க. பட் சீசரை கொன்னாங்கன்னு தெரிஞ்ச உடனே கிளியோபட்ரா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எகிப்துக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒன் சீசர் இறந்ததுக்கப்புறம் இந்த சதிகாரங்களை அதாவது சீசரை கொன்னாங்க இல்லையா இவங்களை ரெண்டு பேர் சேர்ந்து பழி வாங்குவாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னா சீசரோட தளபதி ஆண்டனி, இன்னொருத்தர் சீசரோட வளர்ப்பு பையனான ஆக்டேவியன். ஸோ இந்த ஆண்டனிக்கும் ஆக்டேவியனும் சேர்ந்து அந்த சதிகாரங்களை கொன்று சீசரோட எல்லா கண்ட்ரீஸையுமே இவங்க ரெண்டு பேரும் பிரிச்செடுத்துப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ஆக்டேவியனோட தங்கச்சியை ஆண்டனி கல்யாணம் பண்ணியிருப்பார். பட் என்னைக்கு கிளியோபட்ராவை பார்த்தாரோ அப்பயே அந்த மொதல் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு கிளியோபட்ராவை மனைவியாக அக்செப்ட் பண்ணிப்பார். இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி மறுபடியும் 3 குழந்தைங்க பிறக்கும். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்குற ரெண்டு பேருமே அதாவது போத் ஜூலியஸ் சீசராக இருக்கட்டும் இல்லை ஆண்டனியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ரோமன்ஸ், அதாவது கிளியோபட்ராவை விட ஒரு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கிறவங்க. இவங்க ரெண்டு பேருமே கிளியோபட்ராவோட இன்டெலிஜென்ஸை பார்த்து தான் கிளியோபட்ராவை கல்யாணம் பண்ணிப்பாங்க. பட் கிளியோபட்ராவுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்களை கல்யாணம் பண்ணுறதுனால நிறைய நாடுகள் எக்ஸ்ட்ராவாக கிளியோபட்ராவை கிடைக்கும். ஸோ இதனால் கிளியோபட்ரா வந்து எகிப்துக்கு மட்டும் ராணி கிடையாது, ரோம் அண்ட் ரோம் எதை ஆட்சி செஞ்சதோ எல்லாத்துக்குமே கிளியோபட்ரா ராணியாக இருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க கேஷ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ ஒன்ஸ் மார்க் ஆண்டனி கல்யாணம் பண்ணோடனே அவங்களுக்கு மூணு குழந்தைங்க பிறக்குது. பட் ஆண்டனிக்கு வந்து சடனாக க்ளியோபட்ராவை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெருசாக தெரியல. ஸோ அவர் வந்து எடுக்க வேண்டிய டிசிஷன் எல்லாத்தையுமே ஒரு ராஜாவோட பொசிஷன்லேருந்து ரோமில் க்ளியோபட்ரா தான் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ மினிஸ்டர்ஸ்க்கும் சரி மக்களுக்கும் சரி என்ன ராஜா வந்து ஒன்றுமே பண்ணல, ராணி தான் எல்லா டிசிஷனும் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ராணி ஒரு ரோமன் கூட கிடையாது, நமக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு எகிப்துலேருந்து வந்த ஒரு ராணி வந்து நம்மளை எப்படி ரூல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வருது. ஸோ இதனால் ஒரு வார் ப்ரோக் அவுட் ஆகிற ஒரு நிலைமையே வந்துடுது. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா, ஆக்டேவியன் வந்து தன்னை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இந்த ஆண்டனி இந்த தளபதியை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். என்ன தான் தன்னுடைய தங்கச்சியை ஏமாத்தியிருந்தாலும் ஆண்டனியை வந்து எதுவும் பெருசாக அவர் கண்டுக்க மாட்டார். பட் க்ளியோபட்ரா என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஜூலியஸ் சீசர் வந்து அவர் உயிரோடு இருக்கிறப்ப தனக்கப்புறம் ஆக்டேவியன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் சீசர். அதாவது அவருடைய நேஷனை ஆக்டேவியன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ஆக்டேவியன் ரூல் பண்ணக்கூடிய நேஷன் வந்து தன்னோட பையனான, அதாவது தனக்கும் சீசருக்கும் பிறந்த பையனுக்கு சொந்தமானது, அதில் ஆக்டேவியனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஸோ ஆக்டேவியன் வந்து போயிடணும், இல்லை நாங்கள் போர் தொடுத்து உன்னை வந்து ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளியோபட்ரா ஆக்டேவியனை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்டேவியனால் பொறுத்துக்கவே முடியாது. ஸோ எப்படியாவது க்ளியோபட்ராவை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக க்ளியோபட்ரா மேலே போர் தொடுப்பாங்க. ஸோ ஆக்டேவியன் க்ளியோபட்ரா மேலே போர் தொடுக்கிறதுக்கு மெயினாக நாலு ரீசன் இருக்குது. ஒன்று, தன்னோட தங்கச்சியை ஏமாற்றிட்டு க்ளியோபட்ரா வந்தோடனே அவங்கள கல்யாணம் பண்ணிட்டது. ரெண்டாவது, ஆண்டனி வந்து ஒன்ஸ் க்ளியோபட்ராவையும் க்ளியோபட்ரா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்டனிக்கும் க்ளியோபட்ராவுக்கும் பிறந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க பேரில் அவர் ரூல் பண்ணிட்டு இருந்த நிறைய நாடுகளை அந்த குழந்தைங்களுக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துருவார். அதாவது சும்மாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். க்ளியோபட்ரா மேலேயும் நிறைய நாடுகளை கொடுத்துருவார். இது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஆண்டனியை விட க்ளியோபட்ராவுக்கு தான் நிறையா நாடுகள் இருக்கும் அவங்க கையில். ஸோ லிபியா, சைப்ரஸ், அப்புறம் ரோம், எகிப்த், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து அன்னைக்கு க்ளியோபட்ரா அப்படின்ற ஒரு சோல் குயின்க்கு கீழே இருந்துச்சு. ஸோ இது வந்து ரோமோட நேஷனோட ஃபினான்ஸே வந்து பாதிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. மூணாவது என்னென்னா, ஒன்ஸ் க்ளியோபட்ரா வந்து ரோமோட குயின் ஆனதுக்கப்புறம் எகிப்தையும் ரோமையும் வந்து இணைச்சி ரோமோட புது கேபிட்டலாக எகிப்தில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவை கொண்டு வரதா அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் எப்படியோ ஆக்டேவியனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை நடந்தால் அது ரோம்க்கும் ரோமன்ஸ்க்கும் மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்கும். ரோமோட ஃபினான்ஷியல் பொசிஷனே வந்து போயிடும். ஸோ ரோம் வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்க முடியாது. எகிப்தை வந்து இவங்க இது மாற்றிக்கிட்டு இருக்காங்க, பவர்ஃபுல் நேஷனாக மாற்றிட்டு இருக்காங்க, இதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எகிப்தை வந்து ஒன்ஸ் ரோமுக்கு இவங்க குயின் ஆனதுக்கப்புறம், க்ளியோபட்ரா ஆனதுக்கப்புறம் ரோமுக்கு எந்த விதமான நல்லதையும் க்ளியோபட்ரா பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரோமில் இருக்கிற பணத்தை எடுத்து எகிப்தை வேகமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எகிப்துக்கும் அரப் கண்ட்ரீஸ்க்கும் இடையில் இருக்கிற ட்ரேடை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எகிப்து வந்து வேகமாக முன்னேறி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. எகிப்தில் வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக மாறுது. ரோமோட அந்த பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்டு இதெல்லாத்தையும் தாண்டி எங்கள் இனத்தை சேராத ஒருத்தர் எங்களை ரூல் பண்ணுறத வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது. இன்ஃபேக்ட் ஆண்டனி வந்து பெரும்பான்மையான தன்னுடைய நாடுகளை வந்து க்ளியோபட்ராட்டையும் தன்னுடைய பசங்கள்கிட்டையும் கொடுத்ததுனால ரோம் அப்படின்ற மிகப்பெரிய நேஷன் வந்து உடஞ்சி தனித்தனியாக போயிட்டுருக்கு. ஸோ ரோம்க்கான பெரும்பான்மை, அதோடைய மதிப்பே வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இது வந்து க்ளியோபட்ரா வந்ததுக்கப்புறம் ரோமையே வந்து சீர்குலைக்கிறாங்க. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஆக்டேவியனுக்கு க்ளியோபட்ரா மேலே வைக்கப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த காரணங்களால் அவர் வந்து க்ளியோபட்ரா மேலே போர் தொடுக்கிறாரு. அந்த போர் வந்து கடலில் நடக்குது, ரெண்டு கடற்படைகளுக்கும் இடையில நடக்குது. இதில் க்ளியோபட்ரா அவங்களுடைய கடற்படை நேவல் ஃபோர்ஸை வந்து தலைமை தாங்குறாங்க. அந்த போரில் ஆக்டேவியன் ஜெயிக்கிறார். ஸோ ஒன்ஸ் க்ளியோபட்ரா தோற்று போனதுக்கப்புறம் அவங்க அந்த போர் நடந்த இடத்த விட்டு பேலஸ்க்கு அவங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த சமயம் க்ளியோபட்ராவோட கணவரான ஆண்டனி வந்து போர் நடந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ வந்து அங்கே ஒரு வதந்தி பரவுது. என்னென்னா, க்ளியோபட்ரா போரில் தோற்று போனதுனால அவங்க அந்த அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வதந்தி இருக்குது. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு ரிசர்ச் பண்ணாமலே வேக வேகமாக ஆண்டனி வந்து பேலஸ்குள்ளே வந்து அவருடைய வாளே அவரோட ஸ்வேர்டே வச்சு அவரை வந்து சூசைட் பண்ணிக்கிறார். ஸோ அவர் சூசைட் பண்ணி கரெக்டாக கீழே விழுறப்ப தான் க்ளியோபட்ரா அந்த பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோடனே, க்ளியோபட்ரா அதாவது நீ இறந்துட்டதாக வந்து மற்றவங்க சொன்னாங்க, நீ இல்லாத உலகத்தில் கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது, அதனால் நான் என்னோடய உயிரே உனக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்து போனதுக்கப்புறம் அவங்க க்ளியோபட்ராவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது, ரொம்ப அழுறாங்க. ஸோ அந்த சமயம் கரெக்டாக ஆக்டேவியன் வராரு. வந்து இந்த மாதிரி க்ளியோபட்ரா வந்து
இது கிளியோபட்ராவுக்கும் ஆக்டேவியனுக்கும் இருந்த ஒரு பந்தம் வந்து வெறும் ரிலேஷனில், அது வந்து வஞ்சகம். போத் கிளியோபட்ராவுக்கும் ஆக்டேவியனுக்கு மேலே பயங்கர பகை இருக்கும், ஆக்டேவியனுக்கும் கிளியோபட்ராவை பிடிக்காது. ஸோ அவர் வந்து வேகமாக வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களை வந்து நாடு கடத்த போகிறதில்ல, இல்லை நாங்கள் வந்து ஜெயிலில் வைக்க போகிறதில்ல, உங்களுக்கு வந்து மரணத்தை விட மேலான ஒரு தண்டனை வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். அது என்னென்னா, உங்களை அழகான ஒரு சேரியட், ஒரு ரதத்தில் உட்கார வச்சு ரோமில் இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்கும் போய், இவங்க தான் கிளியோபட்ரா, நம்மளோட நாட்டையே ஆட்சி செஞ்சவங்க, இன்றைக்கி அவங்க தான் தோற்று போய் நிற்கிறாங்கன்னு ஒவ்வொரு ரோமனோட வாயாலையும் நான் சொல்ல வைக்க போகிறேன், இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டேவியன் வந்து கிளியோபட்ராவை பார்த்து சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஸோ ரெண்டு தடவை அவங்க வந்து கிளியோபட்ரா சூசைட்க்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது நடக்காது. ஸோ மூணாவது தடவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட கணவர் வந்து இப்போ இறந்துட்டார், ஆண்டனி இறந்துட்டார். ஸோ ஆண்டனியை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் ஃபஸ்ட்டு அவங்கள அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சவப்பெட்டி செஞ்சு கிளியோபட்ராவும் அந்த சவப்பெட்டி மேலே பர்ஃப்யூம்ஸ், அதாவது கிளியோபட்ரா பர்ஃப்யூம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அந்த பர்ஃப்யூம்ஸை தெளித்து அது மேலே இவங்க போய் சவப்பெட்டிக்குள்ளே படுத்துக்கிட்டு தன்னை ஒரு பாம்பு, விஷ பாம்பை வச்சு கடிக்க வச்சு சூசைட் பண்ணி அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு அல்டிமேட் மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, கிளியோபட்ரா வந்து தன் சாவுக்கு முன்னாடி, தன் இறப்புக்கு முன்னாடி எக்காரணத்தை முன்னிட்டும் ஆக்டேவியன் கண்ணிலையோ இல்லை அவங்களுடைய வம்சாவளி கண்ணிலையோ பற்றக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருந்ததுனால, அவங்க இறந்த இடத்த இல்லை அவங்க அடக்கம் பண்ண இடத்த இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டோரியன்ஸால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இதுதான் அவங்களுடைய மரணத்தில் ஒழிச்சு வச்சிருக்கிற மிகப்பெரிய மிஸ்ட்ரி. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, கிளியோபட்ராக்கு நடந்தது வந்து மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லை சூசைடா அப்படின்னு. இது கண்டிப்பாக சூசைட் தான், பட் அவங்க எங்கே இறந்து போனாங்க, எங்கே வந்து அவங்க புதைக்கப்பட்டாங்க, எந்த அதுக்கான ஒரு சின்ன க்ளூ கூட இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டோரியன்ஸால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அது மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியால் பார்க்கப்படுது. நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இருந்த, அதாவது அவங்க புதைக்கப்பட்ட இடம் வந்து ஒருவேளை கடலால் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம், ஸோ அதனால தான் நம்மளால் தேட முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு தெரில, பட் எனிவே அவங்க இறந்த இடம் வந்து ஸ்டில் இட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் ஹிஸ்டோரியன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கடைசியாக இவங்களுடைய விதி இந்த மாதிரி முடிஞ்சதுனால, கிளியோபட்ரா வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் தன்னுக்கும் சீசருக்கும் பிறந்த பையனை வந்து ஆக்டேவியன் கொன்னுருவார். அதாவது கிளியோபட்ராவுக்கும் சீசருக்கும் பிறந்த பையனை ஆக்டேவியன் கொன்னுருவார், அண்ட் ஆண்டனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் பிறந்த அந்த மூணு குழந்தைங்களையும் ஆக்டேவியன் எடுத்து வளர்ப்பார். ஆக்டேவியனும் அவரோட தங்கச்சியும், அதாவது ஆண்டனியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், எடுத்து வளர்ப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட ஃபேட் வந்து முடியுது. ஸோ கிளியோபட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் ஃபுல்லாக சக்ஸஸையே பார்த்த ஒரு ஒரு விமன், தனக்கு இந்த மாதிரி ஒரு விதி ஏற்பட போகுது அப்படின்றத அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவங்களுடைய மரணத்துலேயும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியை ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ கிளியோபட்ராவை பொறுத்த வரைக்கும் 3000 வருஷமாக ரூல் பண்ணிகிட்டு இருந்த பரவன் ரூலே வந்து கிளியோபட்ராவால் தான் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. கிளியோபட்ரா வெறும் எகிப்தோட ராணி மட்டும் கிடையாது, எகிப்தை ரூல் பண்ண கடைசி பரவாவும் கிளியோபட்ரா தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபெமினிசம் பற்றி பேசுகிறோம், நிறைய பேருக்கு ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியல, இன்னும் நிறைய பேர் ஃபெமினிசம்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சூழலில் அன்னைக்கு ஒரு மேல் டாமினேட்டட் உலகத்தில் ஆண்களே செய்ய முடியாத நிறைய விஷயங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ணி இன்டெலிஜென்ட்டாக பூந்து விளாண்டவங்க தான் இந்த கிளியோபட்ரா. கண்டிப்பாக இந்த கிளியோபட்ராவோட இன்டெலிஜென்ஸை பார்த்து இன்றைக்கும் உலகம் ஆச்சரியப்பட்டுருக்கு. இவங்க அழகாக இருந்தாங்களா இல்லையா அந்த டிபேட்லாம் வேறு, பட் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒன்றும் பேரழகிலாம் இல்லை, இவங்களோட உண்மையான அழகே அவங்களோட இன்டெலிஜென்ஸும் திறமையும் தான் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் கிளியோபட்ராவுடைய கதையை நம்ம பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கிளியோபட்ரா தான் போத் ஹீரோ அண்ட் வில்லன். இந்த கதையில் ரெண்டுமே அவங்க தான். ஸோ உங்களுக்கு கிளியோபட்ரா வந்து ஹீரோவாக இருக்காங்களா வில்லனாக இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தான் உங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணணும். ஸோ கிளியோபட்ராவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் விமனை கூட அவங்களோட இன்ஸ்பைரிங் ஹிஸ்ட்ரியால் தொடர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது போன்ற பல வீடியோஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். லிஸ்ட் ஜெனி சைனிங் ஆஃப். பாய்.